வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை ஆதன் தமிழ் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்றைய நமது நிகழ்வு எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு தீபக் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். அண்ணா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். இந்த கொரோனாவினால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்கள், குறிப்பா வந்து தினக்கூலிகள், அடிப்படை வசதியே இல்லாம இன்றைக்குமே கூட பட்டினிக்கு கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் உலகத்தினுடைய தரவுகள் ஐநா உட்பட பல அமைப்புகளா சொல்லிட்டு இருக்காங்க. மிக முக்கியமாக சமூகத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறவங்க தான். மாற்றுத்திறனாளிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா பல இடங்கள் அவங்களுடைய குறைகளை பேசி அவர்களுக்கான யோசனைகளையும் ஆலோசனைகளையும் முன்வச்சுட்டு இருக்கீங்க அரசுக்கும் பல மக்களுக்கும். உங்களுடைய பார்வையில அரசின் செயல்பாடு முதல்ல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டு அதன் பிறகு சிக்கலுக்கு நம்ம போகலாம். அரசின் செயல்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசு முதல்ல நம்ம பார்க்கணும், மத்திய அரசுங்கிறது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றுல முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு உதவி எண் ஒரு பேரிடர் காலத்துல அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல் முறைன்னு சொல்றதை விட இந்தியாவில் முதல் முறை அது. அதனால அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு இது எடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. அது வந்து தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய செயல்பாடு ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு சூழலில் தான் இருக்குதே தவிர மெச்சும்படியாக இல்லை. ஒரு 1000 ரூபாய் அறிவித்ததோடு எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு கணக்குக்கு மத்திய அரசாங்கம் வந்திருக்கு. அந்த 1000 ரூபாய் கூட மத்திய அரசாங்கத்திலேருந்து இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து சேரலை. இது ரெண்டு அளவீடுல தான் நம்ம தொடங்க முடியும். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்ப் லைன் அப்படிங்கிறதுல ஒரு விதமான நல்ல பிளானிங், ஒரு சவுண்டான ஒரு திட்டமிடல் அதுக்கு பின்னாடி இல்லை. அறிவிப்பு என்பது நம்ம முதல் தரமா நம்ம ரொம்ப வாழ்த்துற ஒரு விஷயம். ஆனால் அந்த அறிவிப்பை தொடர்ந்து அந்த அதுக்கு பின்னாடி எவ்வளவு திட்டமிடல் இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தா அது ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கு. பிளானிங் இல்லைன்றீங்க? பிளானிங்கே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு யுக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நோக்கம் மாத்திரம் பத்தாது. சரியான யுக்தி, சரியளவு யுக்தி இருக்கணும், அப்பதான் அது மக்களை போய் சேர முடியும். அப்ப யுக்தி வந்து மேட்ச் ஆகலை. அதனால வந்து இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான ஒரு சிரமமான சூழலுக்கு தான் இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வையா இருக்கும். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் செய்திருக்க முடியுமான்னா கண்டிப்பா செய்திருக்க முடியும். இது நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளை பற்றி யோசனை இருந்தால் கூட அதை எடுத்துட்டு போகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ல லார்ஜ்லி ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா தீபக், இப்போ நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு கட்டத்துல அங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் மீதான பார்வையை வந்து முன்வைப்பதற்கு சுணங்கி போயிருக்கிறாங்க அல்லது தவற விட்டுருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? எந்தெந்த இடத்துல எல்லாம் தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி மாற்றுத்திறனாளிகளை இந்த இடத்துல கவனிச்சிருக்கணும் பட் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க ரொம்பவே பெரிய பெரிய விஷயம் நினைக்கிறது எந்த இடத்துல எல்லாம் நினைக்கிறீங்க? இது ரெண்டு விஷயம். நம்ம வந்து 2005 பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒரு சட்டம் வருது 2005. இப்போ அந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்திலேருந்து நம்ம தொடங்குவோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பேரிடர் காலம். இந்த பேரிடர் மேலாண்மை சட்டத்திலையும் சரி மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 சரி ரெண்டு இடத்துலையும் பேரிடர்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய தவிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பத்தி மாவட்ட அளவில், அதாவது மாவட்ட ஆட்சியர் அளவில் ஆரம்பிச்சு தேசிய அளவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துடைய பேரிடர் மேலாண்மை அமைப்புகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை பற்றிய ஒரு சரியான புள்ளி விவரம். நம்பர் 1, எத்தனை விதமான ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொரு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் எந்த விதமான தேவைகள் ஒவ்வொரு சூழல்ல தேவைப்படும் அப்படிங்கிற சரியான ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP இது சுத்தமா இல்லாம இருந்திருக்கு. இது மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் சரியான அளவில் இல்லை, மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் சரியான அளவில் இல்லை. மாவட்ட பேரிடர் மேலாண்மையில் ஆரம்பிக்கிறோம், ஆனால் மாற்றுத்திறனாளிகள் துறைகிட்டே அது இல்லை. நம்மளுடைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு தானே சொல்றோம், அவங்க கிட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை வந்து எங்க ஊர்ல இத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தா இப்படி சொல்லலாம், ஒரு எல்லாருக்கும் புரியறதா இருந்தா இப்படி சொல்லலாமே. நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே, அதுல ஒரு காது கேட்க முடியாதவரோ அல்லது பார்வை மாற்றுத்திறனாளியோ
சிக்கி இருக்கிறாங்க. நீங்களோ நானோ தான் போய் அவரை பேரிடர்ல இருந்து மீட்க போறோம். அப்ப அவர் எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு கம்பையோ அல்லது ஒரு கம்பியவோ ஒரு செயினையோ பிடிச்சு அவர் இழுத்தார்னா மேல வந்துடலாம் அப்படிங்கிற தகவலை நீங்க வெளியிலிருந்து சொல்லணும். அப்படின்னும் பொழுது அந்த பேரிடர் மேலாண்மையில அந்த பேரிடர் மேலாண்மை அந்த ரெஸ்கியூ பண்ண போறாங்கல்ல, அவங்களுக்கு செய்கை மொழிபெயர்ப்புலையா சொல்லணும் இல்லைங்களா. அப்போ செய்கை மொழிபெயர்ப்பு வந்து நம்ம தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கழகத்துல எத்தனை பேருக்கு இதற்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க? அப்போ பயிற்சி எப்ப கொடுப்பாங்கன்னா, எவ்வளவு காது கேட்க முடியாத ஒரு தோழர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்கிற தகவல் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஆமா, இது நான் வந்து ஒரு ஒரு சின்ன விவரத்துக்கு தான் சொல்றேன். இது மாதிரி பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, பல்வேறு விதமான தேவைகளும் அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. இப்ப மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் அப்படிங்கிறது அதை பத்தின ஒரு எக்ஸ்பர்ட் பாடி, அது அரசுக்கு சொல்லணும். இப்ப அதுக்கு ஐந்து பேர் கொண்ட ஒரு கமிஷனருக்கு, அதாவது ஆணையருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அஞ்சு பேர் உருவாக்கணும்னு சட்டம் சொல்லுது. அந்த அஞ்சு பேர்ல ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய தொலைபேசி அழைப்பு வந்து முதுகு தண்டு விடம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள், நான் ரொம்ப ஸ்பெஷலா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றோம். முதுகு தண்டு விடம் உடஞ்சு போச்சுன்னா இரண்டு கால்களும் சுத்தமா செயல்படாது, அவங்களுடைய இயற்கை உபாதைகளை அவங்க கழிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. எனக்கு இயற்கை உபாதை போயிடுச்சு அப்படின்னா அது நம்ம தொடு உணர்வு கூட கிடையாது, புளோட்டிங் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, உணர்ச்சி இருக்காது. ஆமா, உணர்ச்சி இருக்கா. கழுத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா இரண்டு கைகள் ரெண்டு கால்களும் செயல்படாது. அப்ப இப்ப அவங்களுக்கு கத்தீட்டர் தேவைப்படுது, யூரின் பேக்னு சொல்றோம் இல்லையா நமக்கு, அது தேவைப்படுது. அது ஏழு மாவட்டங்கள்ல கொடுக்கப்படவே இல்லை, ஒரு 12 மாவட்டங்கள்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 6 மாசத்துக்கு உண்டானது கொடுத்துருக்காங்க. மீதி 13 மாவட்டத்துல 1 மாசத்துக்கு உண்டானதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கத்தீட்டர் ஒரு வாரத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்ப தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து மிக கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி ஒரு கடிதமே எழுதியிருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு. இங்க இருக்கக்கூடிய தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்களை நீங்க இந்தியாவில் வந்து ரொம்ப ரிஸ்க்ல இருக்கக்கூடியவர்கள் அறிவிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொட்டு தொட்டு தானே நம்ம வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு கண் புலன் இல்லைன்னா தொட்டு தொட்டு தான் பண்ணுவோம். அப்ப தொடும் போது தொடாதீங்க கை கொடுக்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த சிக்கல் இருக்குன்னா, இப்ப அவங்களுக்கு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சானிடைசர் தேவைப்படும் அப்படிங்கறத முன்கூட்டியே இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா துறைகள் தேர்ந்து நம்ம கேட்கும் பொழுது அந்த துறைக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம், நாங்க தான் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, சார் இப்ப வண்டி சக்கர நாற்காலி உடஞ்சிருச்சுனாலோ இல்ல உதவி உபகரணங்கள் உடஞ்சிருச்சுனாலோ அதை சரி செய்யறதுக்கு அவங்க ஒண்ணுக்காவது எக்ஸெப்ஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். நல்ல வேளை நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் எங்கள் நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகள்ட கேட்டாங்க. அப்போ இது குறித்த விவரங்களை வந்து அவங்க வச்சிருந்துருக்கணும்ல, லாஸ்ட் மினிட்ல அரசாங்கத்துல நம்ம சொல்ல முடியாது. இப்ப காது கேட்க முடியாதவங்களுடைய அந்த அந்த கருவி இருக்கு இல்லையா, அந்த கருவியில ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி காலியா போச்சுன்னா அந்த அந்த பேட்டரி கிடைக்கிறதுக்கு அவங்க வெளியில தான் போய் ஆகணும். அப்படி வெளியில போகும் பொழுது டூ வீலர்ல போயிருக்கிறாங்க அந்த காது கேட்க முடியாத மாற்றத்தினாலேயே அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு வந்தேன்னா இவரால சொல்ல முடியல, இவர் சொல்றத போலீஸால புரிஞ்சுக்க முடியல. உங்களுக்கு அந்த சிக்கல் வந்து அது அது நீங்க நீங்க யூகிக்க முடியாத சிக்கல், நமக்கு அதை அனுபவிச்சால்தான் தெரியும். அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு திட்டமிடல் வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் மூலமா சொல்றேன். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் இல்லை, சரியான புள்ளி விவரம் இல்லை. ஆல் ரைட்ஸ் ஃபார் ஆல் டிசேபிள் பீப்புள், சம் ரைட்ஸ் ஃபார் சம் டிசேபிள் பீப்புள் கிடையாது. அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் இந்த நேரத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் மாத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் சொல்ல முடியாது இல்லைங்களா. 21 வகை மாற்றுத்திறனாளிகள் நம்ம சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். இப்ப நம்ம ஆணையரகத்தில் கேட்டா கூட தலசீமியா அவ்வளவு பேர் இருக்காங்க, ஹீமோஃபீலியா ரத்த உறைதல் குறைபாடு இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, தண்டுவிட. அப்ப அதுக்கான புள்ளி விவரமே இல்லையே. அதுதான் தீபக் ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன்னா இப்ப இவ்வளவு ஒரு பேரிடரான நெக்கட்டான நேரத்தை நம்ம இருக்கிறோம், ஆனா அரசு என்பது ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை திட்டமிட்டு இருக்கணும். அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்திருப்பாங்க, அவர்களுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த நேரத்துல எங்க போச்சு? அதுக்கான கேள்விக்கு பதில் என்ன இருக்கு அவங்கள்ட்ட?
அவங்க கிட்ட இல்லையே அந்த பதில். நான் திரும்ப திரும்ப அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எங்கேன்னு கேட்கிறோம். அதாவது இதுல நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமான சட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஆனால் அந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய உரிமைகளும் கடமைகளும் நடைமுறைக்கு வராததும் இந்தியா தான் அதிகம். இது இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன் இல்லைங்கிறத அரசு தான் சொல்ல முடியும். அரசு கிட்ட நம்ம கேட்கிறோம். இந்த விஷயங்கிறது கடந்த 5 ஆண்டுகளை எடுத்திருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. டேட்டாஸ்ங்கிறது தொடர்ந்து எடுத்து எடுக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கணும். இதற்கு இந்த ஆட்சி, இந்த அரசு, இதற்கு முந்தைய அரசுங்கிறது. அப்ப எங்க ஒரு தவறு நடந்ததா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தவறு வந்து இது வந்து இது ஒரு சின்ன விஷய கேள்வியாக நான் பார்க்க முடியாது. தொடர் நீங்க கேட்டிருக்க கேள்வி வந்து ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன் இது ஆழமான கேள்வின்னு சொல்றேன்னா, 1941 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்களா உங்கள் வீட்டில் அப்படிங்கிற கேள்வி சுதந்திரத்திற்கு முன்னாடி 1941 இருந்திருக்கு. 1951, 1961, 1971, 1991, 1991, 2001 தான் மாற்றுத்திறனாளிகள் தெருவுக்கு வந்து போராடினதுக்கு அப்புறமா தான் அந்த கேள்வி மறுபடியும் உள்ளே வந்திருக்கு. நீங்க 1980களிலிருந்து 2000களுக்குள்ளார ஒரு 65லிருந்து 80களுக்குள்ளாரெல்லாம் மிக அதிகமான ஊனமுற்றவர்கள் உருவாகி இருக்கிறாங்க. ஆனா அப்ப கூட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கிற கணக்கெடுப்பு அவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சு. 2001 அப்புறமா 2011 கூட சென்சஸ் வந்து ரொம்ப ரோபஸ்டா எடுக்கல. அப்ப இருக்கக்கூடிய சட்டம் 7 வகையான மாற்றுத்திறனாளிகளைத்தான் ஊனமுற்றவர்கள் என்று அங்கீகரித்தது. அந்த அந்த 7 பேர் பற்றிய ஒரு சரியான அண்டர் ரிப்போர்ட்டட் தான், சரியான ஒரு புள்ளி விவரம் இல்ல. அண்டர் ரிப்போர்ட்டட் ஸ்டடி தான் நம்ம கிட்ட இருக்கு. தமிழ்நாட்டில் 11 லட்சம் தான் சொல்றாங்க. இப்ப 2016 அப்புறம் 21 வகையான ஊனமுற்றவர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் எந்த ஒரு சமுதாயத்திலையும் 15 விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுது. யார் மாற்றுத்திறனாளிகள்ங்கிற அந்த அந்த வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறையை பொறுத்துதான் நம்பர்ஸ் மாறும். நம்ம 21 வகையான ஊனமுற்றவர்கள் தான் ஊனமுற்றவர்கள்னு சொல்லுவதே தவறு. அது ரொம்ப பாலிசி டிசிஷன், அதுக்குள்ள போக விரும்பல. அந்த 21 பற்றிய கணக்கெடுப்பு கூட நம்ம கிட்ட இல்ல. ஒண்ணு, வரலாற்று ரீதியாக மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய பார்வை இருக்கு இல்லையா, என் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், என் இன்க்ளூசிவ் ஆட்டிடியூட், என் இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம், அது வந்து தொடர்ச்சியாகவே நமக்கு கல்ச்சரலா நாம விடுபட்டுட்டு போகக்கூடிய ஒரு சமூகமா தான் இருந்திருக்கோமே தவிர ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய சமுதாயமாக இல்லை. பிளஸ் இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் பியூரோக்ராட்டிக் ப்ராப்ளம்ஸ், அரசு அதிகாரிகள் மத்தியில இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் யார்? மாற்றுத்திறனாளியா? அருள் தோழர் தான் இந்த கேள்வியை எனக்கு வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் ஏன் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடாது? ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாங்க இல்லையா, ஐஎஃப்எஸ் ஆபீசர் ஆகிறாங்க இல்லையா, அந்த ஆபீசர்களை ஏன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆணையராக போடக்கூடாது? மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையர் மாற்றுத்திறனாளி அல்லாதவராக இருக்கிறார்னா அதான் நான் பியூரோக்ராட்டிக் ப்ராப்ளம்னு சொல்ல வர்றேன். அவருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றுத்திறனாளியுடைய முழுமையான வழிகளை உள்ளூர புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்து. பல்வேறு விதமான நடைமுறை சிக்கல் இருந்தால் கூட அது ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல? ஒரு விழிப்புணர்வு அடைந்த சமூகமாக நாம இருக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு நாம சரியான ஸ்பேஸ தரல. இல்ல, 33% இடஒதுக்கீட்டுக்கு அவ்வளவு பேசுற நம்ம மாற்றுத்திறனாளிகளை பற்றி எவ்வளவு பேசணும்? 50 விழுக்காடு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தோம் இல்லையா உள்ளாட்சியில, அதுல மாற்றுத்திறன் பெண்களுக்கு கொடுத்தோம்னு சொல்லி ஏதாவது ஒரு குரூப்பாவது பேசணுமா? அப்ப நம்ம உள்ளடக்கிய சிந்தனைன்னு பாருங்க. புரியுது தோழர். இப்போ தீபக் தோழர், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புற மிக முக்கியமான ஒரு கேள்வி, ஏற்பான காலகட்டங்கள்லயே வந்து மாற்றுத்திறனாளிகள் பல விதமான சிக்கலுக்கு இடையூறுகளுக்கு உள்ளாவாங்க. இந்த ஒரு பேரிடர் காலம், ஒரு குவாரண்டைன் டைம், எல்லாருமே வீட்டுல முடங்கி இருக்கிறாங்க. இந்த காலத்துல மாற்றுத்திறனாளிகள் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சிக்கல்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரொம்ப மிக முக்கியமான சிக்கல் வந்து ஒரு அன்றாட வாழ்க்கை வாழ்வதுல எங்களுக்கு ஒரு பெரிய தொய்வு இருக்கு. ஒவ்வொரு விதமான ஊனமுற்றவர்களுக்கு ஒவ்வொரு விதமான சிக்கலாக இருக்கு. நான் ரொம்ப டீடைல்டா போனோம்னா அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிக முக்கியமான சிக்கலாக இன்னைக்கு இருக்கக்கூடியது வந்து உணவுக்கான சிக்கலும் வாழ்வாதாரத்திற்கான சிக்கலும் தான் சொல்லணும். நீங்க பார்த்த வரைக்கும் அருள் தோழர்,
நீங்க எத்தனையோ விதமான மாற்றுத்திறனாளிகளை பார்த்திருக்கலாம், ஆனால் நீங்க மெஜாரிட்டியா பார்த்தது ஒரு ஒருங்கிணைக்கப்படாத ஒரு வேலை வாய்ப்புக்குள்ள வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தான் நீங்கள் அதிகமாக பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு ஆர்கனைஸ்டு செக்டரை விட அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல தான் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அதிகமாக வாழ்றாங்க. இது வெறுமனே கைப்புண்ணுக்கு கண்ணாடியாக நான் பேசவில்லை. நம்ம ஒரு ஆராய்ச்சியிலேயே இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய, மத்திய அரசு வெளியிட்டிருக்கு, அந்த இண்டெக்ஸில் நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையில் விளிம்பு நிலையில தான் 98 அதிகமான விழுக்காடு மாற்றுத்திறனாளிகள் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லுறாங்க. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு ஆய்வு, இந்தியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு எந்த வகையில பத்து கடந்தன 30 ஆயிடுச்சு. ஜார்க்கண்ட்ல ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இறந்தே போயிட்டாங்க, பசியில இறந்து போயிட்டாங்க ஜார்க்கண்ட்ல. இப்ப இன்னும் மாற்றுத்திறனாளிகள் கிராமப்புறங்கள்ல, நான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லும் பொழுது அருள் தொழர் மூத்த குடிமக்களையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். இயலாமை என்பது ஒரு சில வியாதிகளினால் மாத்திரம் வராது, மூப்பின் அடிப்படையிலையும் இயலாமை வரும், பெரிய நம்பர் இருக்கு. அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மூத்த குடிமக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரமே சுத்தமா முடங்கி போச்சு, பணமே இல்லை கையில. அப்போ எங்களுக்கான சாப்பாட்டுக்கே பல நேரங்களில் சிக்கல் இருக்கு. நான் முன்ன எப்போதும் இல்லாத வகையில நான் பாக்குறது, கடந்த 15 மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு போன் கால்ஸ் எங்களுக்கு வந்ததே கிடையாது. என்ன கேட்கிறாங்க, ஐயா ஒரு மாசம் சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க சார், ஏதாவது உதவி செய்ய முடியுமா சார் அப்படின்னு வாயை விட்டு கேட்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்ப உணவுக்கான வாழ்வாதாரம் போயிருக்கு, அதற்குத்தான் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். மற்றபடி கை கழுவுறது, தொற்று நோய் இருக்குன்னா அது மிகப்பெரிய தொற்றுக்கான அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு இருக்கு. ஏன்னா உடம்புல ஏற்கனவே நலிவடைந்த உடம்பு, அப்ப நீங்க உங்களுடைய எதிர்ப்பு சக்தியை கூட்டுக்கணும், நீங்க ஆப்பிள் சாப்பிடுங்க ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னா சாப்பாடுக்கே இங்க சரியில்லை. நாங்க எங்க போய் ஆப்பிள் வாங்கி சாப்பிடுறது, ஆரஞ்சு வாங்கி சாப்பிடுறது? நீங்க நீங்க 98% மாற்றுத்திறனாளிக்கு கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளை கணக்குல எடுத்துக்கணும். வறுமையும் ஊனமும் கைகோர்த்து போகிறதுங்கிறது தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறது. வறுமையும் ஊனமும் ரொம்ப கைகோர்த்து போகும், அதுலதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான பெரும்பான்மை சமூகம் இருக்கு. அப்படின்னும் பொழுது முதல் உயிர் வாழ்றதுக்கான உணவு தேவை இருக்கு. அந்த உணவு தேவைக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு உதவித்தொகையை அவங்க 1000 ரூபாய் அறிவிச்சது கண்டிப்பா பத்தாது. இது தேசிய அளவில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பும் பிரதமருக்கு கோரிக்கையா கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் நானும் எனக்கு கடிதம் எழுதியிருக்கேன், December 3 இயக்கமும் கடிதம் எழுதியிருக்கு, மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் 2வது தடவை கடிதம் எழுதியிருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு 5000 ரூபாயாவது கொடுங்க அப்படி கொடுத்தால்தான் நாங்கள் ஓரளவு கண்ணியத்தோடு இருக்க முடியும், இல்லைன்னா கையேந்த கூடிய சூழலா போயிடுது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த போன் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்ப் லைன், அதுலயே கிட்டத்தட்ட 93,000 பேர் கால் பண்ணிருக்கிறாங்க. 2011 சென்சஸ் படி நமக்கு 11,00,000 பேர், அந்த 11,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் உதவி கேட்டு போன் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி உள்ள 10,00,000 பேர் மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கு. நிச்சயமாதிபக், இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து நம்மளால அதை உணர முடியுது, பாதிதான் உணர முடியும். அப்ப காலத்துல இருக்கும்போது அது முழுமையா உணர முடியும்னு நான் நம்புறேன். இவ்வளவு சிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் வெளிப்படையாக இந்த விஷயம் செய்தால்தான் நாங்கள் உயிர் வாழவும் முடியும், கண்ணியமாக வாழும் நினைக்கிற விஷயம் என்ன? இந்த விஷயம் செஞ்சு கொடுங்க, நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன மத்திய மாநில அரசுகளுக்கு? மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்க ஆதன் தமிழ் சேனல் மூலமா நாங்க ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கிறது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்ட்ட நாங்க விரும்பி வேண்டி விரும்பி பணிவோடு கேட்கிறது வந்து, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த லாக்டவுன் பீரியட் இந்த காலகட்டத்தில் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு, கண்ணியத்தோடு மீட்டெடுப்பதற்கு 5000 ரூபாய் உதவித்தொகையை தயவு கூர்ந்து அறிவிக்க வேண்டும். அது அறிவித்தால்தான் மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு. இந்த காலகட்டத்தை நாங்கள் ஓரளவு தாண்ட முடியும். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு எங்களுடைய கடிதங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு 5000 ரூபாய் இந்த இந்த மூடி கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிற வரைக்குமாவது அதுக்காக ஒரு 5000 ரூபாய், 3000 ரூபாய் பல சரக்கு, ஒரு 2000 ரூபாய் குழந்தை பால். நம்ம எங்களுடைய எங்களுக்கு குடும்பங்கள் இருக்கு இல்லையா, வெளியில போய் இன்னைக்கு வேலை பார்க்க முடியும், அயன் பண்றவங்க இருக்கிறாங்க, இந்த டோக்கன் போடுறாங்க பாருங்க அவங்க இருக்கிறாங்க, செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர் இருக்காங்க. எத்தனையோ விதமான மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கை ரொம்ப சிக்கல்ல இருக்கு.
தயவு கூர்ந்து இதை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பிரதமர் அவர்கள் இந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக பத்தாது, நீங்க பெரும் நிறுவனங்களுக்கு பெரிய பெரிய சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் சாதாரண மக்களை விளிம்பு நிலை மக்களை ஐநாவில் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம் மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையில இந்தியா 7வது நாடாக கையெழுத்து போட்டு வான்புகள் கொண்ட நாடு, நாம கையெழுத்து போட்டுட்டு அந்த உரிமை உடன்படிக்கையில் என்ன சொல்லுது, நெருக்கடி காலகட்டங்களில் மாற்றுத்திறனாளிகள் உயிர் பிழைக்க வேண்டும், அவர்களுக்கான உணவுகளை உணவு தேவையை அந்தந்த அரசுகள் உறுதி செய்ய வேண்டும்ன்றதுல நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். அந்த உடன்படிக்கையின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வு என்பது மனித உரிமை என்கின்ற பார்வையை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும். நிச்சயமா தீபக், நீங்க தமிழக அரசுக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, என்னென்ன மாதிரி சிக்கல்கள் நடைமுறையில் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறீங்க எங்களுடைய சேனல் வழியாக. டிசம்பர் 3 இயக்கம் களத்துல என்ன மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப எங்களுக்கு நாங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அந்த ஒரு வகையில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து தலை வணங்கி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது ஊடக தோழர்களாக இருக்கட்டும் அல்லது நட்பு வட்டமாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து மனமும் வந்து நிறைய உதவி செய்யணும்னு வர்றாங்க. அந்த உதவிகளை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1300ல இருந்து 1500 குடும்பங்களுக்கு அரிசி ரேஷன் இதெல்லாம் ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு கொடுத்துருக்கோம். அது எங்களுடைய உடம்பு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு எங்களால் எதை ஒருங்கிணைக்க முடியுதோ அதை ஒருங்கிணைச்சிருக்கோம். பல்வேறு சங்கங்களும் அதை சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் இயக்கம்னா டிசம்பர் 3 இயக்கம் மாத்திரம் இல்லை, பல்வேறு சங்கங்கள் அதை செய்திருக்கிறாங்க. அதற்கு துணை நின்ற தமிழ் சமுதாயம் உள்ளபடியே ஒரு கருணை மிக்க கண்ணியத்தோடு மாற்றுத்திறனாளிகள் வாழணும், அவங்க பசியில இறந்துடக்கூடாது பசியில வாடிடக்கூடாதுங்கிறத இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து நிறைய உணர்ந்திருக்கிறாங்க, நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் அவர்களை போன்றே செய்ய வேண்டும். ஏன்னா எல்லா தனிநபரும் தொண்டு நிறுவனம் எல்லாத்துக்கும் செஞ்சிட முடியாது, அரசு தான் அதை செய்ய முடியும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களை நாங்களும் இருக்கோம். ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிக்கிறேன் அருள் தோழர், வெள்ள பாதிப்பின் பொழுது நான் கண்கூட பார்த்தது என்னன்னா, உணவு கொண்டு வந்து தருவாங்க, அந்த உணவு தரும் பொழுது தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் கால்கை ஊனமுற்றவர்களா இருப்பாங்க, ஜனம் அப்படியே ஓடி போவாங்க, போய் அந்த சாப்பாட்டு பைய வாங்கிட்டு வருவாங்க. இந்த உட்கார்ந்துருக்காங்களே எந்திரிச்சு ஓடி போக முடியாத இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காத அந்த அந்த அவலத்தை என் கண்ணால பார்த்திருக்கேன். ஏன்னா பசியின் இருந்து ஓடி போகும்பொழுது ஒரு கூட்டத்துல நாங்களும் ஓடி போக முடியுமா, உதவி வாங்க முடியுமா? அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய பேர் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறாங்க. 3 குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகள் நாகப்பட்டினத்துல ஒரு தாயை பார்த்தோம் நம்ம, ஒரு வீட்டுல 3 பேர், ஒரு வீட்டுல கணவனும் மனைவியும் 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள், பார்வை இல்லாதவர்கள், மெழுகுவத்தி வித்து பிழைப்பை நடத்தக்கூடியவர்கள், ஊதுபத்தி வித்து பிழைப்பை நடத்தவர்கள், ரயில் தான் அவங்க வாழ்க்கையில கூடயே வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரயில் பயணங்களின் பொழுது எதையாவது விற்று ஒரு வயிற்றை கழுவி கொண்டிருப்பவர்கள், இந்த தோழர்கள் எல்லாம் இன்னைக்கு நிராயுதபாணியாக நிற்கிறார்கள். இந்த மக்களை தயவு செய்து தமிழ்நாடு அரசு ஒரு கருணையோடு பார்க்க வேண்டும். நீங்க உதவி எண்ணு தமிழ்நாடு தவிர வேற எந்த இடத்துலயும் இந்தியாவில வரல, உண்மை நம்ம தான் அதை கொண்டு வந்தோம், ஆனால் அத்தோடு நின்றுவிடக்கூடாது. உணவு அந்த தேவை அந்த அந்த கண்ணியத்தை காப்பாற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ₹5000 மக்களுக்காக வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாகவும் மாற்றுத்திறனாளிகள் சார்பாகவும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கிறேன். நிச்சயமா தீபக், உங்களுடைய பேச்சிலிருந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய வலிகளை வேதனைகளை புரிய வச்சிருக்கிறீங்க. அதே போல அறிவியல் ரீதியாகவும் சர்வதேச அளவிலும் சட்ட ரீதியாகவும் எது போன நடவடிக்கைகளை எடுக்கணும் எப்படி எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் தொலைக்காட்சி வாயிலாக இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், நிச்சயமா ஒரு நல்ல முடிவு மாற்றுத்திறனாளிகள் கிடைக்கும் அப்படிங்கறத நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றி தீபக், எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களையும் வருகையும் பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்வலர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்வர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.